தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 6711 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 19 பேர் உயிரிழப்பு. சென்னையில் 2000ஐ தாண்டிய கொரோனா ஒரு நாள் பாதிப்பு. 1106 தெருக்கள் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிப்பு. தமிழகத்தில் போதுமான அளவில் கொரோனா தடுப்பூசி இருப்பில் உள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வலியுறுத்தல். தொழிற்சாலைகள், பணியிடங்கள், அரசு அலுவலகங்களில் தடுப்பூசி போட ஏற்பாடு செய்ய வேண்டும். காய்ச்சல் முகாம்களை இருமடங்காக உயர்த்த தமிழக அரசு உத்தரவு. இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 168,000 பேருக்கு தொற்று. உலகளவில் அதிகம் பாதிக்கப்பட்ட இரண்டாவது நாடானது இந்தியா. மே 3 தேதி நடைபெறவிருந்த 12 வகுப்பு மொழிப்பாட தேர்வு மே 31 தேதிக்கு மாற்றம். மற்ற தேர்வுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளிலேயே நடைபெறும் என அறிவிப்பு. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு 24 மணி நேரத்திற்கு பிரச்சாரம் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் தடை. சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக வழங்கப்பட்ட புகாரில் மம்தா மீது நடவடிக்கை. இந்தியாவில் பயன்பாட்டிற்கு வருகிறது ரஷ்யாவின் ஸ்பூட்டிக் வி தடுப்பூசி. அவசர கால பயன்பாட்டிற்கு பரிந்துரைத்தது நிபுணர் குழு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கோடை மழை 15 தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங். தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு அணிகளும் முனைப்பு.